ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழைமரம் குளத்தள்ளி முடிஞ்சது. ஸோ அதிலருந்து பார்த்திங்கன்னா கடைசி வாழைக்காவை நம்ம எடுத்துருக்குறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வாழைக்கொலையை வெட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வாழைக்காய் மட்டுமே வெட்டி எடுத்துகிட்ருந்தோம். இப்போ இதுதான் கடைசி வாழைக்காய் வெட்டி எடுத்தது. கூடவே வாழை மரத்தையும் வெட்டி எடுத்ததுனால அதிலருந்து தண்டையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இதுவும் பார்த்திங்கன்னா பாதி மரத்தை மட்டும்தான் வெட்டியிருந்தோம், அதிலருந்து இந்த ரெண்டு தண்டு கிடச்சிதுங்க. அடுத்த டைம் வெட்டும்பொழுது இன்னொரு ஒரு மூணு தண்டு அந்த மாதிரி கிடச்சிது. தண்டு பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சின்ன சைஸாக இருந்தாலும் ரொம்பவே எலசாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இதில் கூட்டு குழம்பு எல்லாமே செஞ்சோம், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம வெளியில் கடைகளில் காசு கொடுத்து வாங்குற காயை கூட ஒரு சில நேரத்தில் வேஸ்ட் பண்ணிடுவோம், ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே விளையிற காயெல்லாம் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி நம்ம சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கே மனசு வராது, குழந்தைங்களும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இந்த ஒரு வாழை மரத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய் தண்டு இலை நிறைய கிடைக்குது. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழை மரத்தை வெட்டும் பொழுது அதை ஒரு சின்ன துணி போட்டு மூடி நைட்டெல்லாம் விட்டுட்டோன்னா மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி அதில் தண்ணி சேர்ந்திருக்கும். இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் குடிக்கும்பொழுது இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. முக்கியமாக கிட்னியில் ஸ்டோன் இருக்கவங்க இதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. கூடவே வயிற்றுப்புண் வாய்ப்புன்னு இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களில் யாராவது இந்த வாழைமரத்துலேருந்து கிடைக்கிற ஜூஸை குடிச்சிருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.